₹500 சென்னையில் ஒருத்தர் என்னெல்லாம் பண்ணலாம். படத்துக்கு போனால் டிக்கெட்டுக்கும் பைக் பார்க்கிங்க்கும் சரியாக போயிடும். மெக்டானல்ஸு டாமினோஸுன்னு போனால் மிஞ்சி போனால் ஒரு வேலை சாப்பிட்லாமா? சரி, அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போனால் திரும்பி வரத்துக்கே பிச்சை தான் எடுக்கணும். ஆனால் அதே ₹500 வச்சு சென்னையில் இருக்கிற சில பியூட்டிஃபுல்லான பிளேசஸை நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன், வாங்க. நம்மளோட இந்த ₹500 பயணத்தை இங்கே நம்ம கிண்டிலேருந்து ஆரம்பிக்கிறோம். இங்கேருந்து நம்ம ஃபஸ்ட்டு போக போகிற இடம் சேர் தாமஸ் கிண்டிலேருந்து ஷேர் ஆட்டோ ஏறினீங்கன்னா கண்டன்மெண்ட் வந்து சேர 10 நிமிஷம் தான் ஆகும். 10 ரூபாய் தான் கேட்பான். மேலே ஏறி வந்து பார்த்தா ஒட்டுமொத்த சென்னையே தெரிகிற இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட், அதாவது பரங்கிமலை, இது 1523 கட்டப்பட்டது. இங்கே இருக்கிற மதர் மேரியோட ஸ்டாச்சு முன்னாடி ப்ரே பண்ணால் அது எதுவாக இருந்தாலும் நடக்கும்ன்றது இங்கே இருக்கிறவங்களோட நம்பிக்கை. ஃபேமிலியோட வீக்கெண்ட் ட்ரிப் போகிறதுக்கு இது ஒரு அருமையான இடம். ஃபோட்டோகிராஃபர்ஸ் 10 ரூபாய் டோக்கன் வாங்கிட்டு இங்கே எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இந்த இடத்தோட டைமிங் காலையில் 6 மணிலேருந்து ராத்திரி 8 மணி வரைக்கும் தான். தாமஸ் மவுண்ட் வந்து ஸ்டோரி போட்டாச்சு, ஸ்டேட்டஸ் போட்டாச்சு, ஸ்னாப் அனுப்பியாச்சு. இதுக்கு மேலே எனக்கு இங்கே எதுவும் வேலை இல்லை, செலவும் பெருசாக இல்லை. சரி, அடுத்த இடத்துக்கு வாங்க போகலாம். இங்கேருந்து M14A பிடிச்சி 21L மாதிரி அடையார் மலர் ஹாஸ்பிட்டல் போனால் நம்ம போக வேண்டிய அடுத்த இடம் வந்துடும். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனால் தியோசாஃபிக்கல் சொசைட்டி வந்துடும். ஆனால் மழையாக இருக்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் நேரம் இங்கே நிற்க வேண்டியதாக போயிருக்கு. மழை பெஞ்ச கேப்பில் நான் டிஃபன் சாப்பிட்டு வந்துட்டேன். எனக்கு இது வரைக்கும் இவ்வளோ செலவாக இருக்குது, ஆனால் இங்கே எனக்கு எந்த செலவும் இல்லை. வந்தாச்சு தியோசாஃபிக்கல் சொசைட்டிக்கு. இங்கே வரத்துக்கு மழையினால் லேட் ஆகியிருந்தாலும் இங்கே உள்ளே போகிறதுக்கு இதுதான் பர்ஃபெக்ட் டைம் கூட சொல்லலாம். வாங்க, அங்கே உள்ள என்ன தான் இருக்குதுன்னு பார்த்துருவோம். தியோசாஃபிக்கல் சொசைட்டியோட கார்டன் மட்டுமே 260 ஏக்கர். இங்கே தான் அடையார் ஆலமரம்னு சொல்கிற 450 வருஷம் பழமையான பேனியன் ட்ரீ இருக்குது. தியோசாஃபிக்கல் சொசைட்டிக்குள்ளே நீங்கள் வரத்துக்கு காசு தேவையில்லை, ஆனால் ஒரு கரெக்டான டைமிங் தேவை. அதாவது 8 மணி to 10 மணி தான் இங்கே விசிட்டர்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 25 விசிட்டர்ஸை மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. இங்கேருந்து நம்ம அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு அதே அடையார் மலர் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் A1 பஸ் ஏறி வெஸ்ட்லி ஸ்கூல் பஸ் ஸ்டாப்பில் இறங்கணும். வெஸ்ட்லி பஸ் ஸ்டாப் வந்து இறங்கியாச்சு. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனால் வந்துருவாள். லெட்ஸ் கோ. போகிற வழியில் நம்ம தவிர்க்கவே முடியாத இடம்னு பார்த்தா இந்த அமர் மஹால். சென்னையில் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு பேலஸாக இருக்கிற இந்த அமர் மஹால் 1798 பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியால் கட்டப்பட்டது. இந்த மஹால் நவாப் ஆஃப் ஆர்காட்டுக்கும் அவரோட குடும்பத்துக்கும் அஃபிஷியல் ரெசிடென்ஸ். இது ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிங்கிறதுனால லெட்டர் எழுதி முன்னாடியே பெர்மிஷன் வாங்கினாதான் உள்ளேயே போவிடுவாங்க. இருந்தாலும் வருஷம் நிறைய ஃபாரினர்ஸ் இங்கே ஆர்கிடெக்சரல் ரீசர்ச்காகவே வராங்க. அமர் மஹாலிருந்து 500 மீட்டர் நடந்து போனால் நம்ம அடுத்து போக வேண்டிய வாலாஜா மஸ்ஜித் வந்துடும். வந்துட்டோம் வாலாஜா மஸ்ஜித்துக்கு. இது அமர் மஹால் மாதிரி ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இல்லைனாலும் இங்கே எங்களை டிஎஸ்எல்ஆரில் எடுத்து விடல. ஸோ நீங்கள் இங்கே இருங்க, நான் ஃபோனில் போகிறேன். சென்னைஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் பிக்கஸ்ட் மாஸ்கான இந்த வாலாஜா மஸ்ஜித்தை முகமது அலி கான் அவரோட ஃபேமிலியோடு சேர்ந்து 1795 கட்டியிருக்காரு. இந்த மாஸ்கோட ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் கூட இரும்போ மரமோ இல்லாமல் முழுக்க முழுக்க கிரானைட்டாலேயே கட்டப்பட்டது. ஹிந்துஸ்க்கும் முஸ்லீம்ஸ்க்கும் இருக்கிற ஒற்றுமையை குறிக்கிற விதமாக இங்கே இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல் ஸ்டாஃப் மோஸ்டாக ஹிந்துஸாக இருக்காங்க. இந்த மாஸ்க் ட்ரிபிள்கேன் ஹை ரோடில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து மாஸ்கை சுற்றி பார்த்தது மட்டும் இல்லாமல் ஷாப்பிங் நேரங்கிட்டால் கடைங்களுக்கும் பஞ்சமே இல்லை. டயர்டாயாச்சு, இப்போ லன்ச் டைமும் ஆயாச்சு. சரி, அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து சாப்பிட்டு போயிடலாம். வாங்க. A few moments later. இங்கே
இங்கேருந்து பொடிநடையாக நடந்து போனீங்கன்னா நம்ம போக வேண்டிய அடுத்த இடம் வந்துடும். இதுக்கு மேலே ஒரு வண்டி கூட நிப்பாட்ட முடியாத அளவுக்குங்கும்போதே தெரியல நம்ம வந்திருக்கோன்னு. எஸ், உங்களுக்கு எஸ் கரெக்ட், நம்ம இருக்கிறது. நம்ம ஃபோனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இல்லை நம்ம ஃபோனுக்கு ஏதாவது வாங்கணும்னு தோணுச்சுன்னா நம்ம மைண்டுக்கு வர ஃபஸ்ட்டு இடம் ரிச்சி ஸ்ட்ரீட்டாக தான் இருக்கும். ஆரம்பத்தில் ரேடியோ மார்க்கெட்டாக மட்டும் இருந்த ரிச்சி ஸ்ட்ரீட் இப்போ டிவி, கம்ப்யூட்டர், லேப்டாப், ஃபோனுன்னு எல்லாத்துக்கான மார்க்கெட்டாகவும் மாறி இருக்குது. இங்கே ஆல்மோஸ்ட் கிடைக்காத எலக்ட்ரானிக்ஸே இல்லைங்கிறதுனால இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் எலக்ட்ரானிக் மார்க்கெட் இது தான். இங்கே நீங்கள் வரணும்னு முடிவு பண்ணிட்டால் காலையில் 10:00 ராத்திரி 10:00 வந்துடணும், இல்லைனா ஒரு கடை கூட திறந்துருக்காது. ரிச்சி ஸ்ட்ரீட் ஃபுல்லாக சுற்றினதில் நிறைய வாங்கணும்னு தோணுச்சு. நிறைய நிறைய காசு இல்லாதனால இந்த 100 ரூபாய்க்கு ஒரு ஃப்ரண்ட் கவர் மட்டும் வாங்கினேன். இங்கேருந்து நம்ம அடுத்த வேறு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு இடத்த நான் காட்டணும்னு நினச்சேன். அதுதான் ஓமாந்தரார் ஹாஸ்பிட்டல். முதல்ல செக்ரட்டேரியட்டாக இருந்து இப்போ டிஎன் கவர்மெண்ட்டோட மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக இருக்கிற இந்த ஓமாந்தரார் ஹாஸ்பிட்டலில் ஆரம்பித்து 5 மாதத்தில் 35,000 ட்ரீட்மெண்ட்டுக்கு மேலே பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரோட சேர்த்து 7th floor இருக்கிற இந்த ஹாஸ்பிட்டலில் எம்ஆர்ஐ ஸ்கேன் 500 ரூபாய்க்கும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் பண்ணுற 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் டெஸ்ட்லாம் இங்கே 3,000 ரூபாய் 4,000 ரூபாய்க்கு மட்டும் பண்ணுறாங்க. இதெல்லாம் போக இந்த ஹாஸ்பிட்டலோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா வெளியே 50 லட்சம் ரூபாய்க்கு பண்ணுற ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் இங்கே ஏழை எளிய மக்களுக்காக ஃப்ரீயாக பண்ணுறாங்க. ஓமாந்தரார் ஹாஸ்பிட்டல் பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம், ஆனால் எங்களுக்கு பேட்டரி கம்மியாக இருக்கிறதுனால நான் அடுத்த இடத்துக்கு போகிறோம், பார்க்க போகிறோம். இங்கேருந்து M21C பிடிச்சி சென்ட்ரலில் இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போனால் மூர் மார்க்கெட். நம்ம இப்போ வந்திருக்கிறது அள்ளிக்குளம் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது, மூர் மார்க்கெட்டில் இருக்கும். இந்த மார்க்கெட்டில் ஃபிக்ஷனல் புக்ஸ்லேருந்து ஃபிசிக்ஸ் புக் வரைக்கும் கிடைக்காத புக்ஸே இல்லை. இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரி ஆன்டிக் கலெக்ஷன்ஸும் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் பேர்ட்ஸ், ஹாம்ஸ்டர்ஸ், ராபிட்ஸ், மீன்கள்னு ஒரு பல வகையான பெட்ஸ் வருது. இங்கே வந்து நான் பழைய வாட்ச் ஒன்று வாங்கினேன். ஸோ இது வரைக்கும் எனக்கு இவ்வளோ செலவாகிருக்கு. அடுத்து நம்ம பர்மா பஜார் போகிறோம். அங்கே போகிறதுக்கு என்ன வேணும் எல்லாமே இங்க இருக்கு. இங்க இருக்கிற 25 தெருக்கள்ல ஒவ்வொரு தெருக்கும் ஒரு ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் இருக்கும். இது ஒரு ஹோல்சேல் மார்க்கெட்டுங்கிறதுனால நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா வாங்குறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு சீப்பா உங்களுக்கு கிடைக்கும். இங்கே இருக்கிற இந்த பூக்கடை தெருக்கு நீங்கள் வரணும்னா பண்டிகை நாட்களில் மட்டும் வந்துடாங்க, நடுவிலேயே மாட்டிக்கிறாங்க. இப்போ நம்ம அடுத்து போகிறது 1969ல் பர்மீஸ் ரெஃப்யூஜிஸ்க்காக உருவாக்கப்பட்ட பர்மா பஜார். இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா ஃபாரின் சென்டர், ஃபாரின் ஷாப் போட்டு ஆல்மோஸ்ட் 5 லிட்டர் டிவிடி, மொபைல் ஃபோன்ஸ்னு 200க்கும் மேற்பட்ட கடைகளில் நீங்கள் பார்க்கலாம். பர்மா பஜார்னால் சிடி, பொம்மைங்க, செல்ஃபோனு இதை தவிர இன்னொன்று பர்மா. இதை நான் சாப்பிட்டு முடிக்கிற போட்டோ உங்களுக்கு. பை பை.